ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் தட்டைப்பயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தட்டைப்பயிரை வந்து சிலர் வந்து காராமணி பயிருன்னு கூட சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ம ஒரு சாதம் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது கோயம்புத்தூரில் ஒரு ட்ரெடிஷ்னல் சாப்பாடுன்னு கூட சொல்லலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சாப்பாடை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக, அதே நேரம் ரொம்பவே ஸ்பீடாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்த்துக்கலாம். 100 கிராம் தட்டைப்பயிரை 6 லிருந்து 7 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஊறி ஊதி வந்திருக்கும். இது ரெண்டையும் நம்ம ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம், அரிசியையும் தட்டைப்பயிரையும். அதனால தான் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு அரிசி, புழுங்கல் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். இந்த ட்ரம்லரில் தான் 2 கப் அளந்து நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க இந்த சாதத்தை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 7 பல் பூண்டை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் மல்லி இலை, 2 தக்காளி. வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உங்களுக்கு வெடித்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ சீரகத்தையும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 30 செகண்டுக்கு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா உங்களுக்கு பொன்னிறம் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் சாதாரணமாக ஒரு மூடி போட்டு 1-5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி உங்களுக்கு நல்லா மசிஞ்சு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த காராமணி பயிரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு இந்த தட்டைப்பயிரை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கலந்து விடுங்க. 1 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போது இங்கே வந்து நான் 2 கப் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தட்டைப்பயிருக்குன்னு தனியாக தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த இருக்கிற தண்ணியிலேயே அது சூப்பராக குக் ஆகி வந்துடும். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேலே மல்லி இலை தூவிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 விசில் வந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வெந்துடும், போதும், அவ்வளோதான். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கரை இறக்கி நான் வச்சுருக்கேன். இது விசில் அடங்குற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக வெந்து வந்துருச்சு. எல்லா சாதமும் தட்டைப்பயிரும் சூப்பராக வந்துருச்சு. செம சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தட்டைப்பயிர் சாதம் ரெடி.
இந்த தட்டைப்பயிர் சாதம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வெறுமனை கொடுக்காமல் இந்த மாதிரி சாதத்தோடு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஊறுகாய், அப்பளம் எல்லாமே சூப்பரான காம்பினேஷன் இதுக்கு. அதுக்கப்புறம் தயிர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்தோடு நீங்கள் சாப்பிட்றப்போ. இதெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த சாதம் ரொம்ப சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஆகே இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பை பை.